ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூகேகே மணி மேக்கர். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக விட்ராவல் தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அந்த விட்ராவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். இப்போ வந்துட்டு டெமோ மட்டும்தான், யாருக்கும் அமௌண்ட் ஆட் ஆகாது. பட் அதுக்காக வந்துட்டு யாரும் பண்ணால் முட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் டெமோ அப்படிங்கிறது இல்லாமல் விட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரோ பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்ட்ரோ பேலன்ஸ் வந்துட்டு ஏறுதா இல்லையான்னு பார்க்குறது இந்த டெமோ. ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த டெமோ வந்துட்டு கண்டிப்பாக அமௌண்ட் விட்ரா பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணுறேன், எப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இதை இது பண்ணிட்டோம். இப்போ நான் என்னோடய ஐடிக்குள்ளே போகிறேன். என்னோடய ஐடிக்குள்ளே போயாச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும் பேஜஸ் பார்த்திங்கன்னா. ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு வரும். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்படி கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா கீழே சப்மிட்டுங்கிறதுக்கு இந்த சப்மிட்டை வந்துட்டு டச் பண்ணுங்கள். இப்போ சப்மிட் அக்கௌண்ட் டச் பண்ண உடனே இப்படி தான் வரும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட இன்டர்ஃபேஸ். ஏற்கனவே டேஷ்போர்டு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ், வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டிருப்போம். ஸோ இதில் வந்துட்டு ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணவங்க மட்டும் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ரெண்டாவது விட்ராவல் ரிக்வஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த விட்ராவல் ரிக்வஸ்ட்டை டச் பண்ணுங்கள். விட்ராவல் ரிக்வஸ்ட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஐஎஃப்சி கோட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பேங்க் நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லாட்டி யாரோட அக்கௌண்ட் தந்திருக்கீங்களோ அவங்க பேர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்து பிரான்ச், இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் விட்ரா கொடுங்க. ஸோ விட்ரா அமௌண்ட் வந்துட்டு மினிமம் வந்துட்டு 20 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அமௌண்ட்டு. பட் வந்துட்டு 30 ருபீஸுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் தந்துக்கோங்க அப்படின்ட்டாரு. நான் இப்போ வந்துட்டு ஒரு 50 ருபீஸ் தரேன். அது வந்துட்டு ஒர்க்கிங் வாலெட்டில் தரேன் நான். ஸோ இதில் வந்துட்டு 2-3 வாலெட் வரப்போகுது. பட் இப்போதைக்கு நமக்கு ஒர்க்கிங் வாலெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் வாலெட்டை டச் பண்ணிவிட்டேன். அமௌண்ட் வந்துட்டு ஃபில் பண்ண சொல்லுது. ஆக்சுவலாக என்னோடய அமௌண்ட் வந்து இங்கே 98 ருபீஸ் இருக்குது. இந்த 98 ருபீஸ் இருந்தாலும் நான் இங்கே 50 ருபீஸ் தான் தரப்போகிறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, 50 தந்துட்டேன். சப்மிட் அப்படிங்கிறது தந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். விட்ரால் ரிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ என்னோடய இதில் 98 இருந்தது 48 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 50 ருபீஸ் அவங்க வந்துட்டு எடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அட்மின் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏறணும். இது வந்துட்டு உங்களுக்கு டவுன்லைன் இருந்தால் மட்டும்தான் ஏறும். எனக்கு டவுன்லைன் இருக்காங்க. ஸோ அந்த டவுன்லைன் எவ்வளோ விட்ரா பண்ணுறாங்களோ அதுலேருந்து எனக்கு 10% ஏறும். ஸோ அது வந்துட்டு எவ்வளோ ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இல்லாட்டி நைட்டு நான் உங்களுக்கு தவறாமல் என்னோடய வீடியோவை போடுவேன். ஸோ என்னோடய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நீங்கள் நான் போடுற இந்த வீடியோஸில் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.